முதல் படியாக விருது முறைமை குறித்தும் விருது பெறுபவர் குறித்தும் கவிஞர் கலாபுரி அவர்கள் உரையாற்றுவார் என்று அன்புடன் அழைக்கின்றேன். கவிஞர் ஆத்மாராம் விருது சகோதரன் மோகனரங்கன் மோகனரங்கனுக்கு வழங்கப்படுகிறது. அவர் பேர் மோகன ரங்கர்னு வச்சுருந்தா வழங்கப்படி அவர்னு சொல்லலாம். இது ரங்கன்னு இருக்கனால அவன் வேணும் தான் வருது. சென்ற ஆண்டு ஆத்மாராம் விருது வழங்கப்பட்ட போது சில தவறான புரிந்து கொள்ளல்களால் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டன. அதுவே அந்த விருதின் காத்திரத்தை நிரூபித்தது. சென்ற ஆண்டு அந்த விருதை கவிஞர் இசைக்கு வழங்கி கௌரவிக்க கன்னட கவிஞரும் நண்பருமான பேராசிரியரும் நண்பருமான HS சிவபிரகாஷ் வந்திருந்தார். இந்த ஆண்டு மலையாள கவிஞர் அனிதா தம்பி வந்திருக்கிறார். மறுநாள் வந்து அந்த கவிதை பட்டறையில் வந்து அனிதா தம்பி கவிதைகள் வாசித்தாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு பிரபலமான கவிதை வந்து எல்லா அநேகமாக எல்லா லாங்குவேஜும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முற்றம் கூட்டுகையில் அப்படின்னு, கண்மூடி உறங்கும் வீட்டின் மண்குவியல்கள் முளைத்த முற்றத்தை கூட்டி நினைவுக்கு மீட்கையில் முதுகு வலிக்கிறது காலையில், சென்ற இரவில் நினைத்து சென்றிருக்குமோ மழை, மண் இலக்கி இரவெல்லாம் தூங்காது மண்புழுக்கள் கட்டின போலும் சிறு வீடுகள், காலையில் ஒரு பெண்ணின் பின்னோக்கிய அடிவைப்பின் நடனம் முடிந்தபின் ஈர்க்குச்சி விரல் கீறல் வரிகள் மட்டுமென உடைந்து பரவி எஞ்ச அப்படின்னு, அது வந்து ஜெயமோகனுடைய மொழிபெயர்ப்பு நினைக்கிறேன். இது முழுக்க இந்த கவிதையை அவர் சரியாக முழுசுமாக மொழிபெயர்க்கலை. ஆனால் அந்த கவிதை எல்லாரும் வாங்கி பேசி தான் நிறைய வாங்கிக்கிட முடிஞ்சு அந்த கவிதையை. ஆனால் அவங்களுடைய இன்னொரு எனக்கு பிடிச்ச இன்னொரு கவிதை வந்து எம்ப்ளம் அப்படின்னு இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து சின்னம் அப்படின்னு. கதிரறிவாள் இணைந்து கொண்டது வானின் பிறையுடன், நட்சத்திரம் திரும்பியது குழந்தையின் கண்களிடம், சுத்தியல் மட்டுமே துளியும் காதல்களற்ற தன் பூர்வீகம் பற்றிய வலியுடன் இன்னும் கொஞ்சம் சரித்திரங்களை தொங்க விடுவதற்காக ஆணிகளின் தலையில் அறைய ஆரம்பித்தது அப்படின்னு அவங்களுடைய எம்ப்ளம்னு ஒரு நல்ல அருமையான கவிதை, அனிதா தம்பியோட கவிதை. இப்போது அவர் ஒரு இளைய கவிக்கு அல்லது தன் தோள்மட்ட கவிஞனுக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. மோகனுக்கு மோகன் ரங்கனுக்கு வந்து தோல் மட்டமாக யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யானைப்பட்ட குதிரை மட்டமல்ல, அது மாதிரி வந்து மோகன் ரங்கனை உட்கார்ந்தாலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு இந்த பரிசினை வழங்க வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். அவருக்கு என்னுடைய வரவேற்பினையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த ஆண்டு ஆத்மாராம் விருது பெறும் மோகன் ரங்கன் கவிதைகளுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மோகன் ரங்கன் கவிதைகள் எழுதி வருகிறார். அவ்வளவு காலமாகவும் நான் அவரை அறிவேன். 2000 வாக்கில் அவரது நெடுவழி தனிமை நூலுடன் சேர்த்த அமரன் ஸ்டான்லி, கோபாலகிருஷ்ணன், சூத்திரதாரி ஆகியோரது கவிதை நூல், 3 கவிதை நூல்கள் வெளியே வந்தன. அது குறித்து நான் சொல்புதி இதழில், அதுக்கும் அது சொல்புதி இதழில் அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்தது. அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் அந்த தொகுப்பில் வந்து அந்த தொகுப்பினுடைய பெயரே வந்து நெடுவழி தனிமை. அதில் உள்ள தலைப்பு கவிதை வந்து யுகங்கள் வேண்டாம் ஊழிக்கூத்து நாளிகளில் சுவாதீனத்திற்கும் பிறழ்விற்கும் இடையே கால் மாற்றியபடி இருக்கிறான் கலைஞன். நேசம் கற்பித்தவளுக்கு காதில் ஒன்றை வெட்டி கொடுத்தவன் கட்டுப்போட்ட முகத்துடன் காட்சிக்கு இருக்கிறான். சுய சித்திரத்தில் வர்ணங்களின் இசையை பார்க்க தெரியா எனது குருட்டு காதுகளின் அருகே தயங்கி நின்ற சவரக்கத்தி முனையில் கடந்தேன் என் சித்தத்திற்கும் செயலுக்குமான துளையா பால்வெளியை. இந்த சித்தத்திற்கும் செயலுக்குமான வெளியை, அதுவும் பால் வெளியை, அதற்கும் மேலாக துளையா பால் வெளியை கடக்கும் சாத்தியமே மோகனுடைய கச்சிதமான செவ்வியல் வார்த்தைகளில் சொன்னால் பால் வெளியை கடக்கும் ஏமப்பனையே மோகனங்களுடைய கவித்துவ மொழி. அவருடைய கட்டுரைகளில் காணப்படும் மொழி கூட இப்படி கவித்துவமானதுதான். டாஸ்ட் ட்ரோ மீ டவுன் டு த வாட்டர் வயர் ஐ ட்ராங் த மூன்ஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஜலாலுதீன் ரூமியோட ஒரு கவிதையை சமீபமாக அவர் வந்து மோகன் ரங்கன் தன்னுடைய ஃபேஸ்புக்கு முகநூலில் போட்டிருந்தார். அதுக்கு
பெண்ணூட்டமாக வண்ணதாசன் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். நீங்களோ கலாப்ரியாவோ எழுதுவது போல ஒரு தேர்ந்த சுருக்கமும் ஆன்மீகமும், ரூமி என்னை தண்ணீருக்கு அழைக்கட்டும் என்று வண்ணதாசன் வந்து அதுக்கு ஒரு அருமையான ஒரு குட்டியாக அவர் பின்னர் எழுதியிருந்தார். என்ன விட்டுங்க, மோகனுடைய மொழியில் இருந்தும் நான் கற்றிருக்கிறேன் என்பதே உண்மை. என்னிடம் என் சமீபத்திய கவிதைகள் குறித்து, அதன் சுருக்கமான வடிவம் குறித்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. மோகனங்கனின் பல கவிதை வரிகள் என்னை அந்த சுருக்கமும் இறுக்கமுமான கட்டுமானம் நோக்கி செலுத்தியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவரை நோக்கியும் இப்படி கேட்டால், இந்த ரூமியின் மேலே சொன்ன இந்த ரூமியின் வரிகள் போன்ற கவிதை வரிகளின் எளிமையும் ஆழமுமே எனக்கு உத்வேகமாக இருக்கலாம் என்று அவர் சொல்லக்கூடும். மோகனின் நெடுபடி தனிமையில் இன்னொரு கவிதை, தொடங்கி முடியாத வட்டங்கள் என்ற தலைப்பில், பச்சை பாசி மரம் படர்ந்த மனம் நிச்சலனம் குனிந்து பார்த்த முகம் தீர்ந்தபின் விலகி நின்று விளையாட்டாய் விட்டறிந்த தவளைக்கல்லென தத்தி தத்தி பின் மூழ்கும் உனதொரு சிறு சொல் சென்று தொடுகிறது ஒலிக்கலையாத ஆழத்தை. இதனை படித்துவிட்டு தண்ணீரின் மேல் தத்தித்துச் செல்லும் கல்லின் மிதக்கும் கணங்கள் சில நொடிகளிலேயே முடிந்து விடுகிறதை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன். கைகள் பரபரத்தன அதை கவிதையாக்க, ஆனால் அது வெறும் நகல் கவிதையாகிவிடும் என்று தோன்றியதால் அந்த படிம வியாபகத்தினை தாண்டி என்னால் எழுத முடியாது என்று தோன்றியதால் மோகனை நான் ரசிப்பதோடு நிறுத்திக்கொண்டேன். உண்மையில் பட்டறிவு தீர்ந்து போகிற போதெல்லாம் படைப்பாளிக்கு கை கொடுப்பவை சகப்படைப்பாளியின் அனுபவமும் வரிகளுமே கை கொடுக்கின்றன. அந்த வகையில் மோகன் ரங்கனுடைய இதுபோன்ற கவிதைகள் என்னில் சில உத்வேகங்களை உண்டாக்கியிருக்கிறது என்றால் மிக இல்லை. அவரது இடைத்தூரம் என்றொரு கவிதை, என் தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த பேரறியா பறவையை உனக்காக காகிதத்தில் பிடித்து வைக்க முயன்றேன். சொல்ல வந்ததற்கும் சொல்லில் வந்ததற்கும் நடுவில் பறந்து போயிருந்தது பறவை. இதை கவிதையாக்குற ஒரே வார்த்தை வந்து உனக்காக என்ற வார்த்தை பிரகாரம் தான் இதை ஒரு அபூர்வமான ஒரு கவிதையாக்குது. இதை நான் பல பயிலரங்குகளிலும் கட்டுரைகளிலும் சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் கட்டுரைகள் எழுத தயாராகும் பல சமயங்களில் வாசித்து பார்க்கும் ஒரு நூல் மோகனரங்கனின் சொல் பொருள் மௌனம் என்ற வசந்தகுமார் வெளியிட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு. தமிழில் ஒரு கவிஞன் பிற கவிஞனை பாராட்டுவதே இல்லை, பட்டியல் போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கும் அது வேறு இருக்குது. இப்போ கூட நிறைய பட்டியலில் விட்டாங்க. என் சமகால கவிஞர்கள் சிலர் இதுவரை தனது எந்த சமகால கவிஞரை குறித்தும் பேசியதே இல்லை. ஒரு கனத்த கள்ள மௌனமே சாதித்திருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அவர்கள்தான் ஓடாத கடிகாரம் இரண்டு முறை நல்ல நேரம் சரியான நேரம் காண்பிக்கும் என்பது போல நல்ல பெயருடன் இருக்கிறார்கள். நாங்கள்லாம் வாங்கி கட்டிக்கிட்டுருக்கோம், நான் சுகுமாரன்லாம் வாங்கி கட்டிக்கிட்டுருக்கோம் நிறைய. மோகனரங்கன் அப்படி இல்லை. தன் சமகால மூத்த கவிஞர்களின் எழுத்தாளர்களின் படைப்புகள் பற்றி தெளிவான துல்லியமான வாசிப்பவனுக்கும் இருண்மை குறித்த விளக்கங்கள் தேடுபோருக்கும் உதவிகரமான கருத்துக்களை அந்த நூலில் முன்வைத்திருக்கிறார். என்னுடைய பல பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் நண்பர்களிடம் இந்த சொல் பொருள் மௌனம் பற்றி நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். ஆனால் வழக்கம் போல் இருந்தால் கொடுங்களேன் படிச்சுத்தாரேன் என்பதை பெரும்பான்மையான பதிலாக இருக்கும். உண்மையிலேயே அந்த நூலிற்காகவே எப்போதும் அவர் சரியான முறையில் கவனம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் அங்கீகாரம் நோக்கி ஒருபோதும் தன் கவனத்தை செலுத்தியவர் அல்லர். இன்று விருது பெறும் மீகாமம் தொகுப்பிலும் பல நல்ல கவிதைகளை அவர் படைத்திருக்கிறார். அவர் அபூர்வமாக எழுதுகிறவர். அதற்கான காரணங்களையும் இந்த நூலின் தன் உரையில் அவர் விளக்கிவிடுகிறார். எவ்வளவு வெளிச்சத்தில் எழுதினாலும் எழுதிய கணமே ஒவ்வொரு வரியிலும் அதன் நிழல் விழுவதை என்னால் உணர முடிந்த போதிலும் தடுக்க முடிவதில்லை. அதனாலேயே சொற்களை ஐயுறுபவனாக திருப்தியற்று மாற்றி எழுதுபவனாக ஆகிவிடுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கும் படைப்பு மனம் சற்று இருப்பதால் இப்படி சொற்களை வரிகளை மாற்றி மாற்றி எழுதும்போது
சொல்ல நினைத்ததை சரியாக சொல்ல முடியாமல் போயிருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மோகனரங்கன் தன் வரிகள் மீது விழும் நிழலை வெகு சரியாக கடந்து விடுகிறார். அது வெறும் கிரகண நிழல் மாத்திரமே. இந்த தொகுப்பில் பழந்தமிழ் சொற்களை வரிகளை பயன்படுத்தியிருக்கிறார். அதன் மூலம் தன் கவிதைகளை மேலும் இறுக்கமானதாக ஆக்கியிருக்கிறார். அவரது கவிதைகளில் புழங்கும் சொற்களை நகராதி ஒன்றை நாம் தொகுத்தால் அவரது கவிதைகளை விட சிறியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவற்றின் பொருள் விரிவோ எந்த தமிழ் அகராதியை விடவும் பெரிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த அளவில் மோகனங்களுடைய இந்த கவிதை தொகுப்புக்கு ஆத்மானம் அறக்கட்டளையின் இந்த ஆண்டு விருதினை வழங்குகிறோம் நாங்கள். இந்த ஆண்டு இந்த விருதுக்கான தேர்வுகளை நாங்கள் ஆரம்பித்தப்போ பரிந்துரைகளிலிருந்து எடுத்து ஆரம்பித்தப்போ வந்து வழக்கமான அந்த ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி வரும்போது மோகன் ரங்கனுக்கு கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு எந்த யாருக்குமே எந்த மாறுபட்ட கருத்தே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருந்தது. நாங்கள் அதை வழங்கி முடித்ததுக்கப்புறமும் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் வந்து எல்லார் மத்தியிலுமே இருந்து அவருக்கு ஒரு எதிர்ப்பு கூட வரல. அதில் முதலே நான் சொன்ன மாதிரி வந்து அது வேலை வருத்தப்பட்ட இசை மட்டும்தான் வருத்தப்பட்டான். என்ன போன வருஷம் என்ன எந்த பாடுபடுத்துறாங்களே என்னை ஒருத்தரும் ஒரு பேரும் இந்த ஒருத்தரும் வாயே திறக்க மாட்டேங்க ஏன்டா அப்படின்னு அவன் தான் வருத்தப்பட்டான். வேற வருத்தப்பட்டது ஒரே ஒரு நாள் தான் நினைக்கிறேன். இசை மட்டும் வருத்தம் இல்லை அது அது தீர வைத்திருச்சலா அது பரவாயில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விருது வழங்கும் தேர்வு குழுவில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய பேராசிரியர் நண்பர் சிவகுமார், நண்பர் கவிஞர் சுகுமாரன், அவர் கவிஞர் மட்டுமே நாவலாசிரியர் இருந்தார். அதனால் அது வேறு பட்டியலை விட்டுறப்படாது, பயமாக இருக்கு. பட்டியலை விட்டால் சட்டி சுட்டதெல்லாம் கை விட்டதெல்லாம் பட்டியல் சுட்டதெல்லாம் கை விட்டதெல்லாம் பாட வேண்டியது இருக்குது இப்போ அந்த அளவில். இதில் வந்து இந்த விஷயம் எங்கே இதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து அந்தரங்கன் நதியாக வந்து சீனிவாசன் இருக்கான். எங்கே சீனிவாசன் எங்கே அலையகணன் பின்னால் இருக்காரா? சரி ரைட்டு சரி ரைட்டு. அவர் அப்படிதான் அவர் ஒரு குசும்பர் விடம்பனம் அவருக்கு. அவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாடு உள்ளூரில் வேலை போகாது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஈரோட்டில் வந்து ஈரோட்டின் மைந்தரை ஈரோட்டின் இலக்கிய சுற்றத்துக்காரர்கள் வந்து நன்றாக புரிந்து கொண்டு இந்த ஊரிலேயே அவருக்கு இந்த விருதை வழங்கி ஒரு அற்புதமான விழாவை நடத்தியிருக்காரு. இல்லை எனக்கு திருநெல்வேலியில் ஒரு விழா கூட நடக்கவே இல்லை எனக்கு. அதான் வைத்திருச்சல் இது சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு இலக்கிய சுற்ற நண்பர்களுக்கு தாமோதர சந்தர் அண்ணாஜி ஜெகதீசன் போன்ற நாஞ்சில் போன்ற இலக்கிய சுற்ற நண்பர்களுடைய இலக்கிய பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அற்புதமான கூட்டத்தை கூட்டி அந்த இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் ஆத்மா மரக்கட்டளையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கமும்.